மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இரண்டாயிரத்தி 2024 நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் தற்போது தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலைகள் குறித்து அண்ணாமலை அமித்ஷாவுடன் பகிர்ந்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழல் குறித்து ஆலோசனை நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழ்நிலைகள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழல் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜோ மகேஸ்வரன், விவரங்கள் என்ன? பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து இருவரும் ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பாஜக தலைமையில் கூட்டணி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கிய கட்சியாக இருந்த அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது. தனி கூட்டணியை கட்டமைக்க இருப்பதாக தெரிவித்து அதிமுக தனியாக ஒரு கூட்டணியும் பாஜக தனியாக ஒரு கூட்டணியும் அமைத்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதே நேரத்திலே அதிமுகவை மீண்டும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான வி கே வாசன் உள்ளிட்டோர் ஒரு பக்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அரசியல் வட்டாரத்திலே பேசப்பட்டிருக்கவில்லை. தமிழ்நாட்டிலே பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைவது உறுதி என்ற நிலை ஏற்பட்டிருக்க சூழ்நிலை. இன்றைய தினம் காலையிலே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன் உள்ளிட்ட 15 பேர் பாஜகவில் இன்றைக்கு மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் தமிழ்நாடுடைய முக்கிய தலைவர்கள் முன்னிலையிலே பாஜகவில் இணைந்தார்கள். அதை தொடர்ந்து இன்னும் நேற்று முன்தினம் பாஜகவை சேர்ந்த எஸ்பி அணியினுடைய மாநில செயலாளர் உள்ளிட்டோர் அதிமுகவில் சேர்ந்தார்கள். ஏற்கனவே அதிமுகவில் பாஜகவிலிருந்து ஐடி விங்கினுடைய தகவல் தொழில்நுட்பினுடைய செயலாளராக இருந்த சிபி நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பாஜகவிலிருந்து விலகி தொடர்ந்து அதிமுகவில் ஒருவருவாக சேர்ந்து கொண்டிருந்த சூழலிலே இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சூழலில் மீண்டும் அதிமுக பெருமளவிலே முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் தற்பொழுது பாஜக இருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று
உறுதியாக தெரிகிறது. இன்றைக்கு காலையில் கூட அதிமுகவுடைய மூத்த தலைவர்களும் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் செய்தியாளர் சொல்கின்ற பொழுது பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். கூட்டணிக்கான கதவு அவர்கள் பாஜக திறந்து வைத்திருந்தாலும் கூட நாங்கள் கதவை தாத்தி விட்டோம் என்றெல்லாம் ஜெயக்குமார் தெரிவித்திருந்த நிலையிலே ஜெயக்குமார் கருத்துக்கும் அமித்ஷா கூட்டணிக்கு கதவு திறந்து வைத்ததாக குறித்த கருத்துக்கும் விளக்கம் அளிக்கின்ற பொழுது அண்ணாமலை தெரிவித்தார், பாஜகவுக்கான கூட்டணி கதவு திறந்துதான் இருக்கிறது, அது அதிமுகவுக்கு மட்டுமல்ல திமுக கூட்டணியிலிருந்தும் சில கட்சிகள் வரலாம் என்ற ரீதியிலே தெரிவித்திருந்தார். இந்த சூழலிலே பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக அதிமுக ஓபிஎஸ் அதிமுக ஓபிஎஸ் அணி அமமுக உள்ள கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்களால் சொல்லப்பட்டிருக்கிற சூழலில் எந்தெந்த கட்சிகள் சேர இருக்கின்றன, சேரும் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் பங்கீடு செய்யப்படும், எவ்வளவு தொகுதிகளிலே அந்த கட்சிகள் பாஜக சிறத்தில் போட்டியிடுமா தொண்டு சிறத்தில் போட்டுமா என்ற கேள்விகளெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிற சூழலிலே பாஜக அணியில் எந்தெந்த கட்சிகள் சேரும் என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையிலே தற்பொழுது தமிழக பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.